Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் பார்க்க போறோம். வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் கீரை கூட்டு. இந்த ரெண்டு ரெசிபிக்கும் தேவையான வெண்டைக்காய் அப்புறம் கீரை இது ரெண்டுமே நம்மளோட வீட்டு தோட்டத்துல ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உடனே நோட்டிபிகேஷன் வரும். விட்டுருக்கோம் எல்லா வெண்டைக்காய் செடியும் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா இந்த விதையை யூஸ் பண்ணி நம்ம திருப்பியும் நம்ம வெண்டைக்காய் செடி வளர்த்துடலாம். வெண்டைக்காயோட பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சூப்பரான எல்லோ கலர் உள்ள மெரூன் கலர் வச்சு சூப்பரா இருக்கும் இந்த பூ பாக்குறதுக்கே. இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணேன், அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். மொத்தமாக நம்மளுக்கு இவ்வளோ வெண்டைக்காய் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். அடுத்ததாக கீரை பொரியலுக்கு தேவையான கீரையை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரோ பேக்கில் இருந்து நான் அஞ்சாவது தடவையாக கீரையை கட் பண்ணுறேன். ஒரு ஒரு தடவையும் கட் பண்ணும்போதும் இது திருப்பியும் தழுக்கும். திருப்பியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீரை கட் பண்ணும்போது ரொம்ப அடியில் கட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஹைட்டில் கட் பண்ணோம்னா நமக்கு திருப்பி திருப்பி அது வளர்ந்துட்டே இருக்கும். நம்ம திருப்பியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நம்மளோட கார்டனில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ வெண்டைக்காய் இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம கீரை கூட்டு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வெண்டைக்காய் எல்லாம் நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு கம்மியாகும். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கீரை கூட்டு செஞ்சிடலாம். அதுக்கு சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி, ஒரு பத்து பல்லு பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். இதை வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். கீரை நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா இதை எல்லாத்தையும் நான் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இப்போ நம்ம இதில் தாளிச்சு கொட்டணும். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த கீரை கூட்டுக்கு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.